தமிழ்க்கு வணக்கம், தமிழ் தாய்க்கு வணக்கம், தமிழ் தலைவர்களுக்கு வணக்கம். ஏதோ ஹுசேனி, ஷீஹான் ஹுசேனி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது மெகா டிவியின் ஆண்களுக்கேயான அதர் அடி சமையல். இன்னைக்கு நீங்க பார்க்க போற அந்த அருமையான பதார்த்தத்தின் பேர் லெனினா சென்னாப்பகோடா. லெனினா அவர்கள் எழுதி கொடுத்த அந்த குறிப்பை வைத்து என்னுடைய அழகான தங்கச்சி, என்னுடைய அருமையான தங்கச்சி, என்னுடைய அன்பான தங்கச்சி லெனினா எழுதி கொடுத்த அந்த பதார்த்தத்தை வைத்து இந்த லெனினா சென்னாப்பகோடா செய்ய இருக்கிறோம். பதார்த்தத்துக்கு நமக்கு வேண்டிய இந்த அந்த அந்த பதார்த்தங்கள், பதார்த்தத்துக்கு வேண்டிய அந்த இன்கிரீடியன்ஸ், முதல்ல கொஞ்சம் நல்ல வேக வைத்த சென்னா வேணும், அதுக்கப்புறம் நமக்கு என்ன வேணும், கார்ன் ஃபிளவர் வேண்டும், அதுக்கப்புறம் நமக்கு என்ன வேணும், அதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் கடலமாவு வேண்டும், அதுக்கப்புறம் உப்பு வேண்டும், அதுக்கப்புறம் கருவாப்பிலை வேண்டும், அண்ட் சாட் மசாலா வேண்டும், அதுக்கப்புறம் என்ன வேணும், கொஞ்சம் மிளகாத்தூள் வேண்டும். வாழ்க்கையில் இருக்கிற சட்டி எல்லாத்தையும் உடச்ச பிறகு இதில் தான் நம்ம இந்த மிளகாத்தூள் வைக்க வேண்டும். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம ஒரே ஒரு அழகான ஒரு இதை எடுத்துடுறோம். அது எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி பழைய அந்த உடச்சிட்டு அந்த எண்ணெய் எல்லாத்தையும் எடுத்து நம்ம அதை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு, நம்ம ஒய்ஃபுக்கு பணம் சேர்க்கறதுக்காக அதை எடுத்து அதை அப்படியே வைக்க போகிறோம். இது நல்லா சூடாகி கொண்டு வரும்பொழுது, நம்ம பக்கோடா சூடாகி கொண்டு இருக்கும்போது என்ன பண்ண போகிறோம், இந்த சனாவை எடுத்து எல்லாத்தையும் உள்ளே தூக்கி போட போகிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், அந்த சாட் மசாலா தூக்கி இதில் போட போகிறோம். அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம், அந்த கடலை மாவை தூக்கி இதில் போட போகிறோம். அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம், இந்த உப்பை தூக்கி அதில் போட போகிறோம். அதுக்கப்புறம் என்ன செய்ய, இதை தூக்கி போட்டு அதுக்கப்புறம் அந்த அந்த கார்ன்ஃப்ளேக் மசாலா தூக்கி போட்டு அதையும் தூக்கி போட்டு அதுக்கப்புறம் அந்த கருவாப்பிள்ளையை அதை தூக்கி போட்டு அந்த மிளகாத்தூளியை அதை தூக்கி போட்டு என்ன செய்ய போகிறோம், எல்லாத்தையும் எடுத்து மிக்ஸ் பண்ண போகிறோம். அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி எடுத்து அதில் போட போகிறோம். வாட்டர் கொஞ்சம் லைட்டாக அப்படியே நினைக்கணும்னு எங்களுடைய டைரக்டர் சொல்லியிருக்கிறார். கொஞ்சம் லைட்டாக அப்படி நினச்சா போதும், மேக் இட் லிட்டில் வெட் அண்ட் அப்படியே கசக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ கசக்கி புளியிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். ஓகா, வாழ்க்கையில் லெனினா சென்னா பக்கோடா செய்வதற்கு உங்களுக்கு கொஞ்சம் சக்தி வேண்டும். எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு சக்தி இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் அதை கசக்கிடுவீங்க. இந்த சில அந்த இதை கடையில் வைப்பாங்க, அந்த பானிபூரிக்காரங்க வைப்பாங்க, அதை அப்படியே மிக்ஸ் பண்ணுவாங்க. அதை பார்த்து நான் அப்படியே பார்த்து பார்த்து நான் பழகி கொண்டு இதை அருமையாக நான் மிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, அந்த மிக்ஸ் பண்ணதை எடுத்து என்ன பண்ண போகிறோம், அதை எடுத்து சின்ன சின்னதாக நம்ம பண்ண போகிறோம். வெரி குட். அப்போ பியூட்டிஃபுல், அருமையான உருண்டைகள், அருமையான உருண்டைகள் தயாராகிவிட்டது. ஃபஸ்ட்டு உருண்டை போட போகிறோம், வெரி குட். அதுக்கப்புறம் என்னது, கொஞ்சம் பெரிய உருண்டை. வாழ்க்கையில் இது வந்து சின்ன ஆக்சுவலாக நம்ம வந்து அப்படியே பக்கோடா மாதிரி கூட போடலாம், பட் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்கிறதுக்காக அப்படி போடலாம். அப்போ அப்பப்போ கொஞ்சம் உடச்சு கூட போடலாம். ஓ, தட்ஸ் குட் ஐடியா, உடச்சு போடலாம். வெரி குட், உடச்சு போடலாம். லேனா பக்கோடா, லெனினா சின்ன பக்கோடா, லெனினா சின்ன பக்கோடா சாப்பிடுவதற்கு அவர்கள் அங்கிருந்தே லெனினா பார்த்துக்கொண்டு அவரோட வாய் உரிகிறது எனக்கு தெரியும். அவர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு. ஸோ ஆக லெனினா சின்ன பக்கோடா சாப்பிட இருக்கிறவங்க தயாராகி விட்டாங்க, நம்ம அதுக்கு தயாராகி விட்டோம். நம்முடைய கையை கழுவிக்கலாம். ஆனால் என்ன பண்ணலாம், நமக்கு நான் வீட்டில் வந்து நிறைய இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் இருந்தால் வாங்கி வச்சுட்டு உங்களோட கையை வந்து அப்படியே தூக்கி அப்படியே அதாவது நான் க்ளீன் பண்ணிடுங்க. ஸோ என்ன மருந்து வேளாய்கள், எவ்வளோக்கு எவ்வளோ க்ளீனாக இருக்கோ அவ்வளோக்கு நல்லது. அம்மா திட்டுவாங்க, இல்லைன்னா நீங்கள் உங்கள் வைஃப் இருந்தால் வைஃப் உங்களை கொலா பண்ணிடுவாங்க. வயது மதர் எங்கிறத ரொம்ப அழகாக திட்டுவாங்க, ஆனால் வைஃப் வந்து மர்டர் பண்ணிடுவாங்க. வைஃப் கேன் மர்டர், கொலையும் செய்வாள் பத்தினி சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஏதாவது செட்டப் பண்ணீங்கன்னா உங்கள் வைஃப் உங்களுக்கு மர்டர் பண்ணிடுவாங்க. ஸோ லீனா அச்சனா பக்கோடா தயாராகி கொண்டிருக்கிறது, நாம் அதை சாப்பிடுவதற்கு தயாராகி விட்டோம். ஆ, லீனா அச்சனா பக்கோடா தயாராகி விட்டது, நாம் அதை சாப்பிடுவதற்கு தயாராகி விட்டோம். அதை மேலே அழகாக அப்படி ட்ரெயின் பண்ணி போட்டுருந்தோம். ஸோ வந்து நம்ம அது முடிகிறதுக்கு கூட நம்ம காத்திருக்க முடியாது, ஏனென்றால் நமக்கு வந்து அதை சாப்பிடாத மனம் நம்முடைய மூக்கை அடிக்கிறது. அதனால் சாப்பிடுவதற்கு நமக்கு கொஞ்சம் கூட பேஷன்ஸ் இல்லை. ஸோ அதை முதல்ல அது முடிகிறதுக்குள்ள நாம் கொஞ்சம் சாப்பிட்டு உங்களுக்கு எப்படி டேஸ்ட்டாக இருக்கிறது என்பதை சொல்லிக்கலாம். மிச்சத்தை நீங்கள் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். ஹியர் வி கோ. லெனினா அச்சனா பக்கோடா சாப்பிடுவதற்கு நாம் தயாராகி விட்டோம். அதை பார்ப்பதற்கு நீங்கள் தயாராகி விட்டீர்கள். It's mind-blowing, it's mouth-watering, it is absolutely a heart filling. இந்த மாதிரி ஒரு அருமையான டேஸ்ட் லெனினா செய்வார் என்று எனக்கு கனவிலும் கூட நான் நினைக்கவில்லை.